ஆளுகை செய்யு ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே எங்களை ஆளுகை செய்யு ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆவியானவரே இன்னாதலானவரே ஓ இன்னாத் ஆளுகை செய்யோமா ஆமென் பலியாய் தந்தே பரிசுத்தமானவ விட்டு கொடுத்து சொல்லுங்க ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே அதிசயம் செய்பவரே ஆறுதல் நாயகனே அதிசயம் செய்பவரே எங்கள் ஆறுதல் நாயகரே என் கண்ணீரெல்லாம் ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவர் பாடுங்க ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்து பரிசுத்த ஆவியானவரே என்ன ஆமென் ஆவியானவரே ஹல்லேலூயா ஆளுகை செய்யப்பா ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே அப்படியே கண்களை மூடி கரங்களை இருதயத்தில் வைத்து எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்து எந்த இடம் உங்களுக்கு பாழாய் கிடக்கிறதோ உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில் எந்த காரியம் பாழாய் கிடக்கிறதோ அந்த காரியத்தை இப்ப ஆண்டவர் சமூகத்துல உடைய பிரசன்னத்துல அப்படியே வச்சிருங்க. ஏசாயா 52:9 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எருசலேமின் பாழான ஸ்தலங்களே உள்ளங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார், எருசலேமை மீட்டு கொண்டார், பாழான ஸ்தலங்களை அவர் மீட்டுக் கொண்டார், அவன் பாழாய் கிடக்கிறவர்களை அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். இந்த காலை நேரத்தில் சில உள்ளங்களோடு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை இதுதான், பாழாயிட்டே என்று நீ கலங்காதே, மீட்டுக் கொள்ளுகிற கர்த்தர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார், மீட்டுக் கொள்ளுகிற கர்த்தர் இன்றும் உன்னோடு கூட இருக்கிறார், மீட்டுக் கொள்ளுகிற கர்த்தர் உன் வாழ்க்கையில இருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளை 12 சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராயிருக்கிறார். பாழான ஸ்தலங்களே கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்வார். எல்லாரும் ஒரு விஷயம் உங்க வல்லது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருந்து
ரெண்டு மூணு நிமிடங்கள் உங்க இருதயத்தை திறந்து எந்த இடம் இப்ப பாழாய் கிடக்கிறதோ, அதாவது நன்றா இருந்தது இப்ப பாழா கிடக்குது, நல்லா இருந்துச்சு ஆனா இப்ப பாழா கிடக்குது. ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற யாராவது, நல்லா தான் போயிட்டு இருந்து பிரதர், நல்லா தான் போயிட்டு இருந்து பாஸ்டர், ஆமென், திடீர்னு எப்படி இந்த பாழான அனுபவம் வந்துச்சுன்னு தெரியல. ஆமென். ஆண்டவரே பேசுங்க, எந்த காரியம் உங்க குடும்பத்துல பாழா இருக்கிறது? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இது சத்துரு செய்த மிகப்பெரிய தந்திரம், நீ நெருக்கப்படணுங்கிறதுக்காக அவன் செய்த தந்திரம், நீ ஆமே கதறி அழணுங்கிறதுக்காக அவன் செய்த தந்திரம். ஆனாலும் திடப்படுத்தி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பாரு தாவீதே, நீ திடப்படுத்தி ஆண்டவரை நோக்கி பார், பாழானதை திருப்பிக் கொள்ள கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். Glory, glory, glory.